கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஃபஸ்ட் செஞ்சுரி கிறிஸ்டியன்ஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் கேட்கப்பட்டதான கேள்விகளின் அடிப்படையில் இந்த ஞானஸ்நானத்தை குறித்ததான காரியத்தை நாம் சிந்தித்து வருகிறோம். எந்த நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்கிற தலைப்பிலே நாம் பார்த்து வருகிறோம். அதாவது முதல் பாகத்திலே யோவான் ஸ்நானகனுடைய ஞானஸ்நானம், இயேசு கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது எந்த ஞானஸ்நானம் இருந்தது என்று சொல்லி முதல் பாகத்திலே நாம் சிந்தித்தோம். இந்த பாகத்திலே அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு சில விஷயங்களை நாம் சிந்திப்போம். வேத வசனங்களின் அடிப்படையில் இந்த ஃபஸ்ட் செஞ்சுரி கிறிஸ்டியன்ஸ் லைப்ரரி என்கிற அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த எல்லா வீடியோக்களுமே அப்லோட் ஆகிட்டே இருக்கும். லைக்ஸ் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். ஒருவேளை மாற்று கருத்தாக இருந்தாலும் நீங்கள் பதிவிடுங்கள். எந்த நாமத்தினாலே ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும், எந்த நாமத்தினாலே நீங்கள் ஞானஸ்தானம் கொடுக்குறீங்க, அல்லது எந்த நாமத்தினாலே ஞானஸ்தானம் எடுத்தால் சரியாக இருக்கும் என்கிறதான கேள்வி இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் மிக பிரபலமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. வேத வசனங்கள் எந்த ஞானஸ்தானத்தை குறிப்பிட்டு சொல்லுகிறது, தேவனுடைய சித்தம் இந்த விஷயத்தில் என்னவாக இருக்கிறது என்று சொல்லி நாம் வேத வசனங்களின் அடிப்படையிலே சிந்தித்து வருகிறோம். அதாவது முதல் பாகத்திலே இயேசுவானவர் பரலோகத்திற்கு செல்வதற்கு முன்பதாக, அதாவது பரிசுத்தாவியானவர் வருவதற்கு முன்பாக இயேசுவானவர் தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளை கொடுக்கும் பொழுது பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொல்லி ஒரு கட்டளையை கொடுத்து விட்டு சென்றதை நாம் பார்த்தோம். அதோடு நாம் முதல் பாகத்தை முடித்தோம். நீங்கள் ஒரு பேப்பர் பேப்பரோ நோட்டோ பேனா இதெல்லாம் எடுத்து வச்சுடுங்க. கவனமாக முதல் பாகத்தில் என்ன வசனங்களெல்லாம் எழுதி வைத்திருந்தீர்களோ அதனுடைய தொடர்ச்சியாக அந்த தேதியை போட்டு வசனங்களெல்லாம் நீங்கள் ரெண்டாவது பாகத்திலையும் குறிச்சிட்டு வாங்க. அது அடுத்தடுத்தவர்களுக்கு அது நீங்கள் அவர்களுக்கு புரிய வைப்பதற்கு பயனுள்ளதாக இருக்கும், உங்களுக்கும் பிற்காலத்தில் பயனுள்ளதாக இருக்கும். சரி, இப்போ இயேசுவானவர் ஞானஸ்நானம் கொடுங்கள் அப்படின்னு மட்டும் சொல்லாமல் பிதா குமாரன் பரிசுத்தாவிய நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுங்கன்னு ஏன் சொன்னார், இது ஒரு கேள்வி இருக்குதுல்ல. அதாவது மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 28:19-20 இயேசுவானவர் ஞானஸ்நானம் கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே, ஆனால் பிதா குமாரன் பரிசுத்தாவிய நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுங்கன்னு ஏன் சொன்னார். அப்போஸ்தலர்கள் ஏற்கனவே யோவானுடைய ஞானஸ்நானத்தை கொடுத்து வந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போஸ்தலருங்க ஏற்கனவே யோவானுடைய ஞானஸ்தானத்தை தான் கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ ஞானஸ்தானம் கொடுங்கள்னு மட்டும் இயேசு சொல்லியிருந்தால் என்ன ஆயிருக்கும், ஏற்கனவே அப்போஸ்தலர்கள் தாங்கள் கொடுத்து கொண்டிருந்த அதே ஞானஸ்தானத்தை தானே கொடுத்துருப்பாங்க. அதே ஞானஸ்தானத்தை மீண்டும் கொடுப்பதற்குன்னா இயேசுவானவர் ஏன் வரணும், ஏன் மரணம் அடையணும், இது ஒரு கேள்வி இருக்குதுல்ல. அப்போ ஏன்னா யோவானுடைய ஞானஸ்நானம் இயேசுவின் இரத்தத்திற்கும் சுவிசேஷத்திற்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் சம்பந்தப்பட்டதல்ல. புரிஞ்சிச்சிங்களா, யோவானுடைய ஞானஸ்நானம் இருக்குதே அது இயேசுவனுடைய இரத்தத்திற்கு சம்பந்தமானது கிடையாது, இயேசுவனுடைய சுவிசேஷத்திற்கு சம்பந்தமானது கிடையாது, அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவருக்கு சம்பந்தப்பட்டதல்ல. மேலும் இயேசுவானவருடைய சீஷர்கள் யோவானுடைய ஞானஸ்நானத்தை கொடுக்கும் பொழுது அவர்கள் எந்த நாமத்தையுமே பயன்படுத்தலை, வெறுமனே தண்ணீரில் என்ன பண்ணாங்க, ஜனங்களை முழுக்கி எடுத்தார்கள். ஆனால் இப்போ ஞானஸ்தானம் கொடுக்கும்போது பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று இயேசுவானவர் கட்டளையிட்டதினாலே இரண்டு ஞானஸ்நானங்களுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை அப்போஸ்தலர்கள் புரிந்து கொண்டார்கள். சரிதானுங்களா, நல்லா தெளிவாக நம்ம கேட்போம். ரெண்டு ஞானஸ்தானம் இருக்குது. ஒன்றில் ஜனங்கள் யாரெல்லாம் வந்து முன் வருகிறார்களோ ஞானஸ்தானம் எடுக்க அவர்களை தண்ணீரில் முழுக்கி ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. இரண்டாவதாக ஞானஸ்தானம் இயேசு கட்டளையிட்ட ஞானஸ்தானம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. சரியா, முதலாவது மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஞானஸ்தானம், இயேசு கிறிஸ்து பரமேறி சென்றதற்கு அப்புறமாக அங்கே பாவ மன்னிப்புக்கான ஞானஸ்தானம் ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய வருகைக்கு பின்பு எருசலேமில் பெந்தகோஸ்து நாளில் பேதுரு முதல் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். பிரசங்கிச்ச உடனே எதிர்த்த மாதிரி இருந்த ஜனங்கள் அதை கேட்டு உணர்ந்து கொண்டார்கள் இல்லையா. யாரெல்லாம் கேட்டு அதை உணர்ந்து கொண்டார்களோ அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள், சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்டார்கள். அப்படி கேட்டபோது பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனந்திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னான். அப்போஸ்தலர் 2:37-38 நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 2:37-38 ஏன் பேதுரு வந்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லாமல், நல்லா கவனிச்சிட்டு அவங்க,
இயேசு என்ன கட்டளை சொன்னாரோ அதே கட்டளை தானே இங்க பேதுரு சொல்லியிருக்கணும். பிதாகுமாரன் பரிசுத்தான் வாதத்தினால ஞானஸ்தானம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கனால அதை தானே சொல்லியிருக்கணும். ஆனால் இங்கே இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று பேதுரு சொல்கிறாரு. ஏன் அப்படி சொன்னார்? பேதுரு யூதர்களை நோக்கி பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மட்டும் சொல்லியிருந்தால் யூதர்களில் சிலர் நாங்கள் ஏற்கனவே ஞானஸ்தானம் பெற்றுட்டோமே, நீங்கள் எங்களுக்கு நீங்கள் தானே எங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தீங்க, எனவே நாங்கள் பாவ மன்னிப்பை பெற்று விட்டோம் என்கிற நம்பிக்கையோடு போய்விட்டிருப்பார்கள். புரிஞ்சுங்களா? ஏன் வந்து அங்கே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள்னு ஏன் சொன்னார்னா, ஏன்னா ஏற்கனவே அப்போஸ்தலர் மூலமாக ஞானஸ்தானத்தை பெற்றவர்கள் நாங்கள் தான் ஞானஸ்தானம் பெற்றுட்டோமே, எங்களுக்கு பாவ மன்னிப்பு தான் கிடச்சிருக்குமே அப்படின்ட்டு போயிருப்பாங்க. யோவானுடைய ஞானஸ்தானத்தை அல்ல, கர்த்தராகிய இயேசுவின் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வித்தியாசத்தை காண்பிக்கிறதற்காகத்தான் பேதுரு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னான். பார்த்தீங்களா? ரெண்டு ஞானஸ்தானம் இருக்குதுங்க. யோவான் ஸ்தானுடைய ஞானஸ்தானம் ஒன்று இருக்குது, இயேசு கிறிஸ்துவனுடைய ஞானஸ்தானம் ஒன்று இருக்குது. யோவான் ஸ்தானுடைய ஞானஸ்தானம் மனம் திரும்புதலுக்கு ஏதுவானது, இங்கே இயேசு கிறிஸ்துவனுடைய ஞானஸ்தானம் பாவ மன்னிப்புக்கான ஞானஸ்தானமானது, ஞானஸ்தானம் ஆவது. அப்போ இந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை, பெயர் வித்தியாசத்தை மற்றவர்களுக்கு, எதிரில் இருக்கிறவர்களுக்கு புரிய வைப்பதற்காகத்தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னான். இப்போ புரியுதுங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து என்ன கட்டளை கொடுத்தாரோ அந்த கட்டளையின்படி தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு ஞானஸ்தானம் கொடுத்தார், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்தார். அங்கே பெயர் வித்தியாசத்தை காட்டுவதற்காக இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. புரிஞ்சுங்களா? ஞானஸ்தானம், அதாவது அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஞானஸ்தானங்கள் எல்லாமே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால தான் ஞானஸ்தானம் பெற்றதாக எழுதப்பட்டிருக்குது. அதை நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. எழுதப்பட்டிருக்குது அப்படி, இயேசுவின் நாமத்தினால, கர்த்தராக இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றதாகத்தான் எழுதப்பட்டிருக்குது. உதாரணத்துக்கு பார்ப்போமே, அப்போஸ்தலர் 2:38 கரெக்டாக எழுதிட்டு வாங்க அந்த நோட்டில். அப்போஸ்தலர் 2:38 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். 8:15 சொல்கிற வசனமெல்லாம் அப்போஸ்தலர் நடபடிகள் தான். 8:15 கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றிருந்தார்கள். 10:48 கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். 19:5 கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். 10:43 வாசித்தோம்னா, 10:43 அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான். அதேபோல் 1 கொரிந்தியர் 6:11 வாசித்தோம்னா, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். அப்போஸ்தலர் 9:18 திரும்ப நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைக்கு வர்றோம். அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான். 16:15 அவளும் அவள் வீட்டார் அனைவரும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். 16:33 அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள். சரிதானங்களா? 18:8 கொரிந்தியர்கள் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசத்து ஞானஸ்தானம் பெற்றார்கள். அப்போஸ்தலர் 4:4 வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அப்போஸ்தலர் 5:14 திரளான புருஷரும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரமாய் சேர்க்கப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 6:7 ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள். அப்போஸ்தலர் 13:43 அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். 14:4 அப்போஸ்தலருடனே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள், சேர்ந்து கொண்டார்கள். இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த வசனங்கள்லாம் நாங்கள் பதிவு பண்ணுறோம், நீங்கள் அதை நோட் பண்ணிக்கிடுங்க, நீங்களும் நோட்டில் எழுதிக்கிடுங்க. இப்போ இந்த இடத்துல எல்லாம் நம்ம பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றார்கள், கர்த்தராக இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றார்கள், இப்படியெல்லாம் நம்ம எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். கர்த்தராக இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றார்கள். இப்போ மேற்கண்ட வசனங்களையெல்லாம் நம்ம கவனிக்கும் பொழுது பேதுரு கர்த்தர் என்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு அப்போஸ்தலர் 2:38 சொல்லியிருக்கிறார். நம்ம இப்போ படித்த வசனத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தருங்கிற வார்த்தை வருது இல்லையா? ஆனால் இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன சொல்கிறாரு? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள்னு அப்போஸ்தலர் 2:38 சொல்கிறாரு. மற்ற சில இடங்களில், அதாவது அப்போஸ்தலர் 8:15, 10:48, 19:5 கிறிஸ்து என்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில இடத்துல என்ன வாசிக்கிறோம், சில இடத்துல வந்து எந்த நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றார்கள்னே சொல்லலை.
சில இடத்துல எந்த நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றார்கள்னே சொல்லாமல் ஞானஸ்தானம் மாத்திரம் பெற்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில இடத்துல விசுவாசத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சில இடங்களில் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். இந்த வசனம் நான் இப்போ சொன்னதிலெல்லாம் சொன்ன வசனமெல்லாம் இதை இந்த தலைப்பில் தான் வருது. இதெல்லாம் கவனிக்கும் பொழுது எதை எதை சொல்லி ஞானஸ்தானம் கொடுக்கறது? பேதுரு சொன்னது மாதிரி இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுக்குறேன்னு சொல்லாமா? இல்லை கர்த்தராக இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுக்குறேன்னு சொல்லாமா? இல்லை வித்தியாசமான வார்த்தைகள்லாம் வருது இல்லைங்களா, அதில் ஏதாவது ஒன்று நம்ம பயன்படுத்தலாமா? தண்ணீரில் ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ரட்சிக்கப்பட்டார்கள் என்பதை உணர்த்துவிக்குவதற்காகத்தான் ஞானஸ்தானம் பெற்றவர்களை குறிப்பிடும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்றும் கர்த்தராக இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்றும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள் என்றும் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு முடிவுக்கு நம்ம வந்தாகணும். இயேசு கிறிஸ்து எந்த கட்டளை கொடுத்தாரோ பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அந்த நாமத்தினாலே தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு ஞானஸ்தானம் கொடுத்தார், சரிதானுங்களா? ஆனால் யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஞானஸ்தானத்திற்கும் இயேசுவானவர் கொடுத்த அந்த கட்டளையின்படி கொடுக்கப்பட்ட ஞானஸ்தானத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை உணர்த்துவிப்பதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அல்லது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொன்னார். அதுக்காக நம்ம உடனே இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இயேசுவின் நாமத்தினால் மட்டும் ஞானஸ்தானம் எடுக்கலை, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் எடுத்தார்கள், கர்த்தருடைய நாமத்தினாலே ஞானஸ்தானம் எடுத்தார்கள், அடுத்தது இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஞானஸ்தானம் எடுத்தார்கள், அடுத்தது வெறுமனே ஞானஸ்தானம் எடுத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தை ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம ஒரு முடிவுக்கு வர வேண்டியிருக்குது. எப்படின்னா பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றார்கள், ஆனால் எந்த நாமத்தினாலே ஞானஸ்தானம் இப்பொழுது இருக்கிறதோ அது நடைமுறையில் எது இருக்கிறதோ அதற்கு நீங்கள் கீழ்ப்படிந்தீர்களா என்று வித்தியாசத்தை உணர்த்துவிப்பதற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அங்கே பேதுருவானவர் பொதுவாக சொன்னார். அதைத்தான் அங்கு பதிவு செய்து வைத்திருக்கிறது அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே. இந்த ஒரு முடிவுக்குத்தான் நாம் வர வேண்டியிருக்கிறது, சரிதானுங்களா? இப்போ இந்த இதோடு நம்ம ரெண்டாவது பாகத்தை முடிச்சுக்குவோம். அதாவது இயேசு கிறிஸ்துவானவர் மத்தேயு 28:19-20 சொன்ன அந்த பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுங்கள், ஆனால் அப்போஸ்தலனாகிய பேதுரு இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுத்தாரே, அப்போ இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், ஏன் இவர் இப்படி கொடுத்தாரு அப்படிங்கிறத அந்த ரெண்டாவது பாகத்தில் நம்ம பார்த்துருக்குறோம், சரிதானுங்களா? தொடர்ந்து நீங்கள் சும்மா இருக்கும்போது ஃப்ரீயாக இருக்கும்போது இதை குறித்து சிந்திங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போனால் தான் இந்த ஒரு பெரிய ஒரு கேள்விக்கு நம்ம விடையை கண்டுபிடிக்க முடியும். அல்லது பல பேர் நம்மளை குழப்பிடுவாங்க. அதனால் கொஞ்சம் மெதுவாக போனாலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போவோம். இந்த வசனங்களை எல்லாம் ஜோடி சேர்த்து பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அடுத்தது வந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தயவாய் நீங்கள் அந்த கருத்தில் அந்த கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவிடுங்கள். அப்போ அடுத்தடுத்த பாகங்களில் நம்ம அந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்ம பதில் கொடுக்க முடியும். உங்கள்கிட்டருந்து நாங்கள் பல விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகத்தில் பலவிதமான காரியங்கள் வேத புஸ்தகத்தை கையில் வச்சுக்கிட்டு பலவித குழப்பங்கள் உலாவி கொண்டிருக்கிறது. எனவே நாம் மெதுவாக நாம் சிந்தித்தாலும் கூட தெளிவானதாக அது எல்லாருக்கும் பிரயோஜனமானதாக நித்தியத்துக்கு நம்மை வழிநடத்தக்கூடியதாக பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றக்கூடியதாக அது இருக்க வேண்டும். எனவே ஜாக்கிரதையாக இருப்போம். வரக்கூடிய நாட்களில் இந்த ஞானஸ்தானத்தை குறித்து நம்ம முழுமையான ஒரு பாடத்தை நம்ம எடுத்து முடிப்போம். அதற்கு தேவன் உதவி செய்வார். நம்ம முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவோம். தேவனிடத்தில் நம்ம கேட்போம், எது சரியான ஞானஸ்தானம் என்பதை எனக்கு உணர்த்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். கேட்டோம் என்றால் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கேட்கும் பொழுது கண்டிப்பாக தேவன் நமக்கு செவி கொடுப்பார். நம்முடைய ஆசையை அவர் நிறைவேற்றுவார். தொடர்ந்து நம்ம ஏதாவது தவறான அபிப்பிராயங்கள் இருந்தாலும் அவையெல்லாம் வேத வசனத்தின் அடிப்படையில் தேவன் சரி பண்ணுவார், சரிதானுங்களா? அதனால் வரக்கூடிய நாட்களை தவற விட்டு விடாதீர்கள். இந்த ரெண்டாவது பாகத்தை நாம் இதோடு முடித்துக் கொள்வோம். பிதாவாகிய தேவனுடைய நாமம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக பரிசுத்த வேத வசனங்களை கொண்டு மகிமைப்படுவதாக. தொடர்ந்து உங்களுடைய மேலான பொறுமையான கவனத்துக்கு நாங்கள் நன்றி சொல்லிக் கொள்கிறோம். இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த வசனங்களை எல்லாம் நாங்கள் பதிவு செய்கிறோம். அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். நீங்களும் அந்த நோட்டில் எழுதி வச்சுக்கிடுங்க தேதியை போட்டு. அப்போ அது வந்து வரக்கூடிய நாட்களில் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். மற்றவர்களுக்கும் இதை குறித்து நீங்கள் அதை பகிரலாம். தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஜெபித்துக் கொள்ளுங்கள்.